हनुमान गरुड़ वरदराज पेरुमानं श्रीदेवी भूदेवी नाचियारोडे गरुड़न संप्रोक्षणं कुंभाभिषेकं नुழைவாயில் மேல்கட்டி விதானத்திலே மேலே இருக்கும் வளைவிலே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் பரிவாரத்தோடு ராமன் எழுந்தருளியுள்ளார். ராமனும் சீதையும் உள்ளனர், தம்பிகள் மூவரும் உள்ளனர். அது தவிர பட்டாபிஷேகத்தை கண்டுகளித்து நடத்தி கொடுக்க வந்த தேவர்கள் எல்லாரும் உள்ளார்கள். கோயிலுக்குள் மண்டபத்தில் ஆங்காங்கு சுதை ரூபத்தில் தசாவதார சிற்பங்கள் உள்ளன. மீனோடு ஆமை கேடல் அரி குரளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருவங்கையாழ்வாருடைய பாடல். அந்த 10 அவதாரங்களையும் இங்கு தரிசித்துக் கொண்டோம். இனி கோயிலுக்குள் சென்று வரதராஜ பெருமானையும் கோதண்டராமரையும் நமஸ்கரிப்போம். அதற்கு முன்பாக யுத்த காண்டத்தில் விபீஷணன் வந்து ராமனை ஆஸ்வாசப்படுத்துகிறான். மாயா சீதையை இந்திரஜித்து வெட்டினான் என்று பார்த்தோம். அது கண்டு இலக்குவன் ராமன் அனைவரும் துன்புற்றனர். 84வது சர்க்கத்தில் உள்ளோம். விபீஷணன் வந்து பார்த்து, இது உண்மை இல்லை ராமா, இது கண்டு மயங்காதே, அவன் பொய்யாக ஒன்றை செய்திருக்கிறான், அதற்கு காரணம் கூறுகிறேன் கேள் என்று இந்த செயலின் பின்புலத்தில் உள்ள ரகசியத்தை வெளியிடுகிறார். ராமம் ஆஸ்வாசமானேது லக்ஷ்மணே பிராத்ருவத்சலே நிக்ஷிப்ய குல்மான் ஸ்வஸ்தானே தத்ராகச்சத் விபீஷணா. என்ன, எல்லா வீரர்களும் பயந்து ஓடுகின்றனர், ராமனுக்கும் இலக்குவனுக்கும் ஏதேனும் ஆபத்தா என்று நினைத்த வீடணன் எங்கெங்கு மந்திரிகளை நிறுத்த வேண்டுமோ அவரவர்களை நிறுத்தி யுத்த பூமியை காப்பாற்ற சொல்லிவிட்டு ராமனை காண்பதற்கு வந்தான். ததர்ஷ மோகமாபன்னம் லக்ஷ்மணஸ்ய அங்கமாசிரிதம் ஹதா இந்திரஜிதா சீதா இதி ஸ்ருத்வைவ ராகவ. இலக்குவன் ராமனை தன் மடியில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். என்ன நடந்ததுன்னு விபீஷணன் கேட்க அருகிலுள்ளோர் நடந்தது கூறினர். ஆகாய மார்க்கத்தில் சீதையை எடுத்துக்கொண்டு வந்தான் இந்திரஜித். அவள் தலையை தன் வாளால் வெட்டிவிட்டான். சீதை இறந்தாள். யாருக்கனாக இவ்வளவு பெரிய போர் நடத்துகிறோமோ அவளையே இழந்த பிற்பாடு நாம் எல்லாம் இருந்தன் போரால் என்ன பயன், அதுதான் வாடி போயிருக்கிறோம், அதுதான் ராமனின் மயக்கத்திற்கும் காரணம் என்று அருகில் இருந்த வானரோத்தமர்கள் கூறினர். அப்போதுதான் விபீஷணன் உண்மையை உரைத்தான். மனுஜேந்திர ஆர்த்த ரூபேண யதுத்தஸ்தம் ஹனுமதா ததயுக்தம் அகம் மன்னே சாகர செய்வ சோஷணம். இப்ப சொல்றேன் கேளுங்கள். கடல் வச்சுவிட்டதுன்னு ஒருத்தர் கூறினால் நம்புவோமா? பரிகாசமாக சிரிப்போம். அத போல் சீதையை வெட்டிவிட்டான்னு சொன்னால் நம்ப கூடாது, சிரிக்கத்தக்க செயல். அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காதுங்கிறதை பலவாறாக விளக்குகிறார். நான் ஏற்கனவே ரவணா நம் நாட்டுக்கு நல்லது, சீதையை திரும்பி கொண்டு போய் கொடுத்து விடு என்று கூறினேன். அப்போது அவன் ஒரு நாளும் அதை ஏற்கவில்லை. ஆனால் இப்போது செய்திருக்கிறான் என்னால் நம்ப முடியவில்லை. சீதை பேரில் ஆசை இருக்கும் ராவணன் இந்திரஜித்து இன்னும் மீதம் இருக்கிறான். ராவணன் இந்திரஜித்தை வெகுவாக நம்புகிறான். அவன் இந்த சண்டையை ஜெயித்து கொடுப்பான் என்று நம்புகிறான். அவன் இருக்கும்போது சீதையை நாம் அடைய மாட்டோங்கிற முடிவு எடுத்திருக்க மாட்டான். ஆகவே சீதையை கொல்ல ஒத்துக்கொண்டிருக்க மாட்டான். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ராமா நீ இருக்கும்போது சீதை மாழ்வாளா? நீ இருந்தால் சீதை உண்டு, சீதை இருந்தால் நீ உண்டு, இன்றியமையாமை. ராமன் எப்ப உயிரோடு இருக்கிறானோ சீதை இருக்கிறாள்னு பொருள். சீதை இறந்திருந்தால் அந்த பிரிவாச்சாமையை உயர்ந்த நாயகனான புருஷோத்தமனான ராமன் தாங்குவனா? ராமனுக்கும் சீதைக்கும் எவ்வளவு நெருக்கம் என்றால் நமக்கும் பலரும் நெருக்கம் உண்டு. உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள்,
ஆரேனும் மரணமடைந்தால் துக்கப்படுவோம் அழுவோம் ஆனால் கூடவா போய் விடுவோம் பெரியோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆச்சாரியன் மரணமடைந்தால் நெருக்கமான சீடம் உலக வாழ்க்கையே பற்றற்று கூடவே சென்ற நாட்கள் உண்டு அப்படிப்பட்ட நெருக்கம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆகவே எப்ப ராமன் இருக்கிறானோ சீதை இருக்கிறாள்னு தான் பொருள் அதனால் நீங்கள் இதை நம்ப வேண்டாம் தயுக்தம் நீங்க சொல்றது போய் சீதாம் பிரதி மகாபாவோ நச்சகாதம் கரிஷ்யதி ஒரு நாளும் ராவணன் சீதையை வெட்ட மாட்டான் சா திரட்டுமபி சக்கியேத நைவசான்யேன கேனசித் சைத்யம் நிகும்புலாயாம் அத்ய பிராப்ய ஹோமம் கரிஷ்யதி உண்மை சொல்லுகிறேன் கேளுங்கள் நிகும்பிலான்னு ஒரு இடம் ஒரு தேவியின் பேரும் கூட அந்த தேவியை குறித்து ஒரு யாகம் செய்ய வேண்டும் செய்து விட்டால் இந்திரஜித்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது இது அவன் தேவர்களிடத்தில் வாங்கி வைத்திருக்கும் வரம் நிகும்புலா யாகத்தை செய்வதற்கு இந்திரஜித்துக்கு நேரம் வேண்டும் ஆனா இந்த சண்டைக்கு நடுவில் அவனால் செய்ய முடியாது தொந்தரவு வந்துவிடும் ஆகவே உங்களையெல்லாம் செயலற்று போக செய்வதற்காக சீதையை வெட்டினா போலே மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி உள்ளான் நீங்கள் மயங்கி இருப்பதற்குள் துக்கப்படுவதற்குள் அவன் நிகும்புலா யாகத்தை முடித்து விடுவான் அதற்கு தான் அவன் திட்டம் போட்டிருக்கிறான் விக்ரம அந்திச்சதா தத்ர வானராணாம் பராக்கிரமே சசைன்யாஸ் தத்ர கச்சாமா யாவத் தன்ன சமாப்யதே தஜைனம் நரசார்த்தூல மித்யா சந்தாபமாகதம் ஆகவே உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சோகத்தை மோகத்தை தவிருங்கள் நாம் கூட்டமாக போக வேண்டும் குரங்கு கூட்டம் வந்து தடங்கள் ஏற்படுத்தினால் யாகம் நின்று விடுமேன்னு பயந்துதான் நாம் வராதல் இருப்பதற்கு திட்டம் போட்டுள்ளான் இந்திரஜித் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் உடனடியாக ஜாம்பவான் ஹனுமான் ஆகியோருடைய இலக்குவனை அழைத்து வையுங்கள் நான் கூட்டி போகிறேன் அவனுடைய யாகத்தை தடுக்க வேண்டும் லக்ஷ்மணம் பிரேஷய அஸ்மாபிஹி சஹ சைன்யானு கரிஷிபிஹி சமாப்த கர்மாஹி ச ராட்சச ரிஷபஹ பவத்யதிருஷ்ய சமலே சுராசுரைஹி யுயுத்சதாதேன சமாப்த கர்மணா பவேத் சுராணாமபி சம்சயோ மகான் தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் நல்ல வேளை விபீஷணன் வந்து உண்மை எடுத்துரைத்தான் மொத்த சேனை புறப்பட்டது இலக்குவன் ராமனிடத்தை விடை பெற்றுக் கொள்கிறான் ஜாம்பவான் வழி நடத்துகிறார் இனி அடுத்த சர்க்கம் 85வது சர்க்கம் லக்ஷ்மணன் நிகும்பிலா யாகம் நடக்கும் இடத்துக்கு வருகிறார் என்ன நடந்தது பார்ப்போம் தஸ்தத் வச்சனம் ஸ்ருத்வா ராகவஹா சோக கரிசிதா நோபதாரயதே வியக்தம் யதுக்தம் தேன ரக்ஷசா அப்பதான் மெதுவா மயக்கம் தெளிந்து ராமன் எழுந்திருந்தான் விபீஷணன் நல்லது சொல்கிறான்னு புரிகிறது ஆனால் தெளிவு ஏற்படவில்லை சீதையை பிரிந்தபடியால் அத்தனை கலக்கம் ராமனுக்கு விபீஷணா என்ன சொன்னாய் திரும்ப சொல் அப்பதான் அவன் கூறுகிறான் பிராப்தவ்யா எதிதே சீதா ஹந்தவ்யாச்ச நிஷாச்சராக சாத்வயம் யாது சௌமித்ரி பலேன மகதாவிரதா நிகும்பிலா யாகத்துக்காக போயுள்ளான் இந்திரஜித்து பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான் அப்போது பிரம்ம சிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் அவனுக்கு கிடைச்சது அந்த ஆயுதத்தை செயல்படுத்தும் முறை அறிந்தான் கூடவே பிரம்மா சொன்னார் நீ நுகிம்புலா யாகத்தை முடிச்சுட்டியானால் உன்னை ஆளும் ஜெயிக்க முடியாது ஆனா அந்த யாகத்தை செய்ய ஒட்டாமல் யாரு தடுப்பார்களோ அதே ஆள் தான் உன்னை கொல்லுவான் இது பிரம்மா சொல்லியிருக்கிறது அஸ்திரம் பிரம்மசிரஸ் பிராப்தம் காமதாஷ்ச துரங்கமாக நாலு குதிரைகளையும் பிரம்மா கொடுத்தாராம் அதுகள் இட்டப்படிக்கு ஆகாசத்திலையும் பறக்கும் தண்ணீர்லையும் போகும் நிலத்திலையும் ஓடும் பிரம்ம சிரசுங்கிற அஸ்திரத்தையும் கொடுத்தார் நிகும்பிலாம் அப்பிரசம்பிராப்தம் கிருதாக்னிஞ்ச யோரி போகு துவாம் ஆததாயினம் ஹன்யாது இந்திரசத்ரோ சதேவதா உன்னை யார் அவன் யாகம் பண்ண ஒட்டாமல் தடுக்கிறானோ அவனேதான் உன்னை கொல்லுவான்னு தெரிந்து கொள் அந்த வரத்தின்படிதான் இப்போது கடைசியாய் நிகும்பலா யாகம் பண்ண இந்திரஜித்து முயற்சிக்கிறான் ராமா கவலைப்படாதே ராமன் இறுதியாக பேசுகிறார் ஜானாமி தஸ்தரௌத்ரஸ்ய மாயாம் சத்திய பராக்கிரமம் சகி பிரம்மாஸ்திரவித்ராஜ்யா மகாமாயோ மகாபலா பிரம்மாஸ்திரம் அறிந்தவன் பிரமனிடத்திய வரங்களை பெற்றவன் அவனை உடனடியாக தடுக்க வேண்டும் லக்ஷ்மணானி புறப்படு ஹனுமானும் ஜாம்பவானும் கூட போகட்டும் என்று விடை கொடுத்து அனுப்பினான் ராகவசவச்சுத்வா லக்ஷ்மணஸ்ய விபீஷண சன்னத்த கவசி கட்கி சசரி வாமசாப பிருது இடது கையில் வில்லை பற்றினால் நீண்ட கவச்சத்தை அணிந்து கொண்டு பட்டார்க்கத்தை எடுத்து தன் இடையில் சுருகிக் கொண்டு அத்தியமத் கார்முகோன்முக்தாக ஷரா நிர்பித்ய ராவணி என்று என்னுடைய கையில் இருக்கும் கார்முகம் அதான் வில் சிலைன்னு சொல்றோம் வில்லுன்னு சொல்றோம் வடமொழியிலே சாபம்
தனுசு கார்முகம் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த வில்லிலிருந்து புறப்படுகிற பாணங்கள் இன்று இந்திரஜித்தை விட்டு வைக்காது பாருங்கள். விபீஷணேன சகித ராஜபுத்திர பிரதாபவான் விவிதம் விவிதம் அமல சஸ்திர பாஸ்வரம் தத் கஜகஹனம் கஹனம் மகாரதைச்ச. பெரும் பெரும் மகாரதிகள் கூட போகவே பயப்படும், சண்டையிட பயப்படும் இந்திரஜித்தோடே. சிறுவனை போல் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோமே, அதை போல இறக்குவன் புறப்பட்டான். பிரதிபய தமம் அப்பிரமேய வேகம் திமிரமிவ துஷதாம் பலம் விவேச. இருட்டை கண்டால் சூரியன் போய் எப்படி ஓட்டி விடுவாரோ அது போன்று இந்த இருட்டு, ராவணனுடைய புதல்வனான இந்திரஜித் என்னும் இருட்டு சூரிய குலத்தில் பிறந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் தடுக்க முடியுமா? ஓட்டி விடுவோம் என்கிற வேகத்தோட இலக்குவன் வருகிறார். ஹனுமானும் கூட வந்தார். நிகும்பிலா யாகம் நடக்கும் இடத்தை அடைகிறார்கள். அங்கு என்ன நடந்ததுன்னு ஆவலோடு காத்திருப்போம். இந்நிகழ்ச்சி